ஹே கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஃபிஷ்ஷுமே ஒரு மேசிவான அன்பாக்சிங்கில் எடுத்தது தான். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய அன்பாக்சிங், கிட்டத்தட்ட நேற்று இன்றைக்கி மட்டும் 9 பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து கிடைச்ச ஃபிஷ்ஷஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சினாங்கல்ஸ் என்னென்னமோ எடுத்துருக்கோங்க, மான்ஸ்டர்லேருந்து சின்ன நானோ ஃபிஷ் வரை எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் நீங்கள் இப்போ தான் புதுசாக நான் ஒரு அக்வேரியமே வீட்டில் வைக்க போகிறேன், இனி தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பிகினராக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இது மட்டும் இல்லை, நம்ம டெய்லியும் புது ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம், எடுப்பேன். ஸோ நீங்கள் ஏதாவது அக்வேரியமில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆள்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்பப்போ புது புது ஸ்டாக் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக, ஓ இந்த கலெக்ஷன் நம்ம இதோட ஆட் பண்ணல, ஓ இந்த மாதிரி ஃபிஷஸ் நம்ம பார்த்தது கூட இல்லை அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இன்னைக்கான அன்பாக்ஸில் போகலாம் வாங்க. கைஸ், பேக்ரவுண்டில் இருக்க கார்போர்ட் பாக்ஸ் எல்லாமே நேற்று நம்ம அன்பாக்ஸ் பண்ணது, அதுக்குள்ளே இன்னும் 3 பாக்ஸ் வந்துச்சு. ஸோ அதையும் பண்ணிடும்னு சொல்லி எடுத்துட்டேன். ஸோ சவுண்டு கேட்டு வாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த சவுண்டுக்கு நான் ரொம்ப அடிக்ட், ஏன்னா ரீசெண்டாக என் வாழ்க்கையில் அதிகமாக பண்ண வேலைன்னா அன்பாக்சிங் தான். ஸோ ரொம்பவே ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம ஆர்டர் பண்ணது இந்த ஃபிஷ் நம்ம தான் ஆர்டர் பண்ணியிருப்போம், பட் அதை பிரித்து பார்க்குறப்ப சார் நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி சவுண்டுக்கு அடிக்ட், இல்லை இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிக்ட்னா கண்டிப்பாக அந்த என்ன விஷயன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சினங்கல்ஸ்னு ஆரம்பிக்க போகிறோம். நம்ம டேபிள் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, ஸோ அதுக்கு ஆக்சன் கொடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட்டு பார்க்க எல்லாமே டெல்லி பைச்சர், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை செம பெரிய சைஸ். ஸோ ரெண்டு சைஸ் எடுத்திருந்தோம், ஆனால் பீசஸ் டெல்லி பைச்சர் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருந்தோம், ஏன்னா ரேட் போடுறதில் எடுத்தது ரொம்ப பேபி சைஸ், ரொம்ப சீப்பாக எடுத்திருந்தோம். பட் இந்த தடவை அந்த மாதிரில கொஞ்சம் நார்மலாக கட்டில் ஒரு 50 to 40 ருபீஸ் அந்த மாதிரி, 40 to 50 ருபீஸ் கொஞ்சம் கூடி இருந்துச்சு, பட் அதுக்கு தகுந்த சைஸ் வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா ஃபிஷ்மே வித் ஃப்ளாஷ் வித்தவுட் ஃப்ளாஷ் காமிச்சிறேன். வித்தவுட் ஃப்ளாஷில் உங்களுக்கு மீனோட ஒரிஜினாலிட்டி கலர் எல்லாமே கிளியராக தெரியும், அந்த ஐயில் அந்த லைட் மாதிரி தெரியல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது, நல்லாயிருக்கும். தென் இது போக என் செல்ஃபோனில் ஜூம் ஆகாதுன்றனால நான் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வித்தவுட் ஃப்ளாஷ் வித் ஃப்ளாஷ் ரெண்டுமே காமிச்சிடுறேன். தென் இப்போ பார்க்குற எல்லாமே ஆல்பினோ சினங்கள், இதெல்லாம் ப்ரைஸ் கூட இல்லை, சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது லாஸ்ட் டைம் எடுத்தது ரொம்ப சின்ன சைஸ், பட் அடுத்து அந்த மாதிரி சைஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்ததில் வெறும் 2 இன்ச், பட் வந்த உடனே மூவ் ஆயிடுச்சு. நிறைய பேர் ஸ்மால் சைஸ் வந்து வளர்க்கணும்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க, பட் இந்த தடவை அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கு, ஏன்னா இது கொஞ்சம் ஃபீடிங் அப்புறம் அதோட சர்வைவல் ரேட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தென் இது எல்லாமே கிரீன் சனங்கள், கிரீன் சனங்களே ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்குது, 2.5 to 2.7 இன்ச் ஒன்று, அப்புறம் இன்னொன்று வந்து 3+ இன்ச் அந்த மாதிரி, ஒரு 3.5 அந்த மாதிரி இன்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தென் இப்போ பார்க்கல எள்ளிச்சேரி சனங்கள். ஸோ லாஸ்ட் டைம் எள்ளிச்சேரி வந்தோடனே காலி ஆயிடுச்சு, ஸோ அதனால் எள்ளிச்சேரிக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருந்துச்சு, அதனால் இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். இன்னொரு பேகுமே இருக்குது, அது வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. எப்போயுமே அன்பாக்ஸ் பண்ணோடனே கவரில் அதிலே வச்சு காமிப்பேன், பட் அது ரொம்ப டைம் ஆகுது, ரெண்டு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஈவன் இந்த வீடியோ கூட நான் 2.5 மணி நேரம் ஷூட் பண்ண ஆயிடுச்சு, அவ்வளோ ஃபிஷஸ் எடுத்திருந்தோம், அதை ஃபுல்லாக கம்ப்ரஸ் பண்ணாலுமே இவ்வளோ தான் இருந்துச்சு. தென் இப்போ ரீசெண்டாக இது யூடியூப்ல ரொம்ப இந்த ஃபிஷ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நிறைய பேர் இதை ஸ்கிரீன்ஷாட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இது நம்மகிட்ட ரெகுலராக இருக்க தான், இது வந்து ஏதோ எலி ஏதோ சொல்லி கேட்குறீங்க, எலிலாம் கிடையாது, இது பேர் ஃபெதர் ஃபின் கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கேட் ஃபிஷ் பிரீட், பாட்டமில் அதாவது நீங்கள் போட்ட ஃபுட்டு போக எக்ஸசிவாக கீழே உள்ள ஃபுட்டெல்லாம் இதை எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். தென் ஃபுட்டு போட்டுட்டு ஓரளவு சர்வே ஆகும் தான், பட் அதுக்குன்னு ஃபுட்டு போடாமலாம் இருக்காதீங்க. நார்மலாக நம்ம ஃபீடிங் நார்மலாக டெய்லியும் கொடுக்குற மாதிரி கொடுங்க, கொஞ்சம் எக்ஸசிவாக பாட்டமில் இருக்காது, ஏன்னா இது இந்த கோரிடோரஸ்லாம் அந்த கல் இடுக்கில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிடும். ஸோ நார்மலாக ஃபுட்டு நீங்கள் போகிறது எக்ஸசிவாக போயிருச்சுன்னா அது வேஸ்ட்டாக கீழே போய் ஆல்கே ஃபார்ம் ஆகுது, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுலாம் இருக்கும்ல, இந்த ஃபிஷ் இருக்குனால அந்த இஷ்யூ இருக்காது. தென் நான் இதுவரை இந்த சைஸில் எடுத்ததே கிடையாது. இது எல்லாமே லெப்பர்ட் புஷ் ஃபிஷ், பேருக்கு தந்தப்பில் பாடி லெப்பர்ட் மாதிரியே அந்த சீட்டா என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். தென் புஷ் ஃபிஷ்ன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியலை. இது நல்லா உள்ளங்கை அளவு பெருசாக வளரக்கூடிய மீன், சின்ன சைஸாக இருக்கும்போது நீங்கள் எந்த மீன் கூட போட்டாலும் எந்த இஷ்யூமே கிடையாது, அதுபடி நல்லா இருக்கும். பட் ஒரு 2 to 3 டேஸில் நல்ல சைஸ் வரும், அந்த இடத்துல கொஞ்சம் அக்ரஷன் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், பட் அவ்வளோ பெரிய சைஸ் நானும் பார்த்ததில்ல, அவ்வளோ மார்க்கெட்டில் நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. காய்ஸ், கார்டினரி கிளி, இது சரியான ஃபிஷ். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் எடுத்ததில் கிளி ஃபிஷ் ரீசெண்டாக நமக்கு நிறைய மூவ் ஆகுது, அந்த க்ரீன் கிளி ஃபிஷ்ஷு, அப்புறம் நம்ம அந்த க்ளவுன் கிளி பேபி சைஸ்லாம் இப்போ எடுத்துகிட்டு இருந்தோம், அதெல்லாம் ரொம்ப நிறைய மூவ் ஆச்சு. சரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இது ஒரு பீஸே 150 வரும், மார்க்கெட் ரேட் என்ன தெரியல, கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், நம்ம 150 சேல்ஸ் பண்ணுறோம், பட் அதுக்கு தகுந்த ஒர்த் இருக்குது. தென் இது போக க்ளவுன் கிளிலாம் வெறும் 80 தான் கொடுக்குறோம், அந்த பேபி சைஸ் அதுவுமே பெருசுனா 150 வரும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்லாம் ட்ரை பண்ணுங்கள், ரெகுலராக கப்பி மாலி அதெல்லாம் நம்ம அதுவும் நம்ம வச்சுருக்கோம் சேல்ஸ் பண்ணுறோம், பட் இருந்தாலும்
கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட ரெகுலரான ஃபிஷ் டேங்க்லேருந்து அடுத்து அப்கிரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸ், கிட்டத்தட்ட 1/2 இன்ச் தான் இருக்கும். மேக்ஸிமம் செல்லர்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சைஸ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எனக்கு நீங்கள் பை பண்ணுறப்ப என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ அது சின்ன சைஸ், காட்னரி கிளி நல்ல பெருசு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அதை மிஸ் பண்ணுறாதீங்க. வேறு மாதிரி இருக்குது, லிமிட்டட் பீஸ் தான் இருக்குது. அதே மாதிரி தென் இதுவரை நான் எடுத்த கூலி லோச்சஸில் ரொம்ப பெரிய லோச்சா இருந்தால் அனுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பீஸ் மட்டும் அதில் 3.5 இன்ச்சுக்கு இருந்துச்சு. அவ்வளோ பெருசு நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ பெருசு. அதை நான் ஷோக்கு நிப்பாடன்னு பார்த்தேன், ஆக்சிடென்டில் அதை நானே கொண்டுட்டேன். ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு, அதை அப்புறம் சொல்கிறேன். தென் மற்ற லோச்சஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. 3 இன்ச்சஸ்க்குலாம் நம்மகிட்ட லோச் இருக்குது, வெறும் 54 ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பஸ்ட் பட்ஜெட் ரீட்டைலுக்கு. தென் இது எல்லாமே அசசியன் ஸ்னெயில், ஸ்னெயில் ஈட்டிங் ஸ்னெயில்னு மார்க்கெட்டை சொல்லுவாங்க. என்ன மேட்டர்னா, நம்ம டேங்க்கில் வர எக்ஸசிவான அந்த பிளான்ட்லேருந்து வர குட்டி குட்டி ஸ்னெயிலோட எக்கெல்லாம் இதை சாப்பிட்றோம், அதுக்கடுத்து அந்த ஸ்னெயிலுமே சாப்பிட்றோம். இதில் ஸ்னெயில் கலெக்ஷன் நிறையா எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்குறது எல்லாமே நெரட் ஸ்னெயில் ப்ரீடர்ஸ் இருந்தது. இப்போ கையில் வச்சுருக்குது ஆனியன் ஸ்னெயில்னு சொல்லுவாங்க, இல்லை கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும்னா நெரைட் ஸ்பாட்டட் ஸ்னெயில் அந்த மாதிரி சொல்லலாம், ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பானையை கவுத்தி போட்டு அது மேலே டாட் வச்சிருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஈவன் ஒரு சில ஸ்னெயிலில் அந்த டாட்ஸ் வந்து ஹார்டின் ஷேப்லேயே இருக்கும். தென் கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமாக ஒரு கிளாஸியாக சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்னெயில் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே ஒயிட் விசார்ட். ஸோ விசார்ட் ஸ்னெயில் நம்ம ரெகுலராகவே கொண்டு வந்துட்டுருக்கோம், ரொம்ப ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்குறது. மார்க்கெட்டில் 150 வரை போயிட்டுருக்கு, நம்ம ஒரு 85 to 100 இந்த மாதிரி இருக்கும். அது அவைலபிலிட்டி இருக்கு. ஸ்டோன் கேட்ஃபிஷ் வாங்க, கிட்டத்தட்ட அப்படியே கல்லுக்கு கை கால் முளைச்ச மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இது எப்பவுமே பாட்டமில் அப்புறம் அந்த டேங்கோட சைடில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம கிடைக்கிறவங்களாம் ப்ரோ டேங்க் டினர் குட்டியா அப்படின்னு கேட்பாங்க, அது கிடையாது. இது எல்லாமே ஸ்டோன் கேட்ஃபிஷ், இது இதே ஸ்ட்ரக்சராக அந்த மாதிரி தான், டேங்க் டினர் மாதிரி இருக்கும் பட் டேங்க் டினர் கிடையாது. ஆனால் ஒரு ரக்கடான லுக்கில் ஒரு சின்ன சைஸ் நேனவான ஃபிஷ் டேங்கில் வர்றதுக்கு இந்த ஃபிஷ் கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். தென் இப்போ பார்க்குற போதெல்லாம் பாட்டம் ஃபீடரில் கோரிடோராஸ், கோரிடோராஸில் நம்மகிட்ட இப்போ பார்க்குறது பாண்டா. இது போக இன்னொரு 4 வெரைட்டிஸ் இந்த எடுத்திருந்தேன், ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். பாண்டா கோரி, ஸோ இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 75 to 85 ஒவ்வொரு 4 வேரியேஷன் வரும், நமக்கு கிடைக்கிற ஸ்டாக்ஸை பொறுத்து எங்கேருந்து எடுக்கிறோன்றதை பொறுத்து. ஸோ இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. தென் இந்த பெரிய சைஸில் க்ரீன் கொரி நிறையா வந்துருச்சு, இதோட ப்ரைஸிங் அப்ராக்சிமேட்டாக 40 to 45 அந்த மாதிரி தான் வரும். சம்டைம் ஒரு 50 வரலாம் இது போயிருக்கு. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சீப்பாக வாங்கியிருக்கேன், லோக்கல்லேயே ஒரு 30 ருபீஸ்க்குலாம் நான் வாங்கியிருந்தேன். இன்னும் சீப்பாக கூட அதுக்கு முன்னாடி கிடச்சிருந்துருக்கலாம், பட் இப்போ அந்த கோரிஸ்லாம் கொஞ்சம் மினிமம் ரேட்டு 40-45 தான் இருக்குது. என்ன ப்ரைஸ்லாம் ஓப்பனாக சொல்கிறேன்னு கேட்டால், எஸ் இதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை, நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ்ன்றதை நம்ம சொல்கிறோம், ஓகே. தென் இது போக பிக்மி கோரி, ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கோரி, மார்க்கெட்டில் 150 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது பேபி சைஸ் தான், ஸோ அது வந்து 65 ரூபாய்க்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது வேணால் ட்ரை பண்ணுங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ். இதுவரை நீங்கள் நார்மலான கோரிஸ்லாம் எவ்வளோ வளர்த்துருப்பீங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். தென் இப்போ பார்க்குற ஆல்பினோ கோரி, ஆல்பினோ கோரி ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ரீசெண்டாக நம்ம ஒரு லாஸ்ட் இயர் எடுத்து கூட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பட் அதுக்கு அடுத்து எடுத்தது ஃபுல்லாக கொஞ்சம் ரேட் இதெல்லாம் கொஞ்சம் கூட தான், 75 to 80 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரேட்டில் நான் இப்போ சொல்லியிருக்கேன், இது வந்து இன்றைக்கான ரேட், சில நேரத்தில் இது 60 ரூபாய்க்கு வரலாம், சில நேரத்தில் இதோட ஒரு 5 ரூபா கூடி ஆமாம் 80 to 85 to 90 அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோரிஸும் அப்பப்போ ரேட் மாறுது. தென் இது எல்லாமே நம்ம பார்க்குறது க்ளவுன் லோச், க்ளவுண்ட் லோச் இருக்கிறது எக்ஸ்பென்சிவான லோச்னா இதுதான். இதோட ரேட் வந்து இப்போ இந்த தடவை வந்திருக்குது 220-230 இந்த மாதிரி பட்ஜெட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து நம்ம ஒரு 2-3 பீஸ் எடுத்திங்கன்னா 220 அந்த மாதிரி வரும், 1 பீஸ்னா 230 அந்த மாதிரி ஒரு 10 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் இது மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட் போகுது நீங்களே சொல்லுங்கள். சில இடத்துல இது 400 வரை சேல்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் 2.5 இன்ச், அதாவது 3 இன்ச் கிட்ட இருக்க சைஸஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வளர்த்து விற்றிங்கன்னா செம்ம காசு போகும், வளர்த்து விற்றுங்கன்னு சொல்லலை பட் வளர்த்து விற்கிறவங்களுக்கு செம காசு போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் பெரிய சைஸ் ஒரு 3 இன்ச் வச்சு 500 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் ஃபஸ்ட் ஒரு டேங்க்லாம் போட்டோம், பட் நமக்கு பொறுமை இல்லை, அதுக்குள்ளே சேல்ஸ் ஆகுது, நம்மளுக்கு கொடுத்துட்றோம், வச்சு வளர்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் நம்ம க்ரூமிங் யூனிட் எல்லாம் பெருசாகிட்டு கண்டிப்பாக க்ரூமிங்னே டேங்க் போடுவோம். அது ஒரு குறிப்பிட்ட நாள் போட்டால் அடுத்து கொஞ்ச நாள் எடுக்கவே கூடாதுன்ற ஐடியாவோட வைப்போம். தென் இதெல்லாம் கோஸ்ட் ஃபிஷஸ், கோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இதோட ப்ரைஸிங் 150 அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் ப்ரைஸிங்கை பெட்டரான ப்ரைஸிங் தான், ஜஸ்ட் 150 ரீட்டைல் ஓகே தான், தாராளமாக ட்ரை பண்ணலாம்.
இதெல்லாம் பேர்ஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரிவர்ஸில் போகும், ஃப்ரண்ட்டை வரும், சைடில் போகும், நாலா பக்கமும் சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த கோஸ்ட்டு. தென் இப்போ பார்க்குற ரம்மினோ ஸ்மால் சைஸ், ஒரு 1.5 to 2 inch வச்சுக்கலாம், அந்த மாதிரி நல்ல சைஸ் தான், ரொம்ப குட்டிலாம் கிடையாது. தென் இது எல்லாமே கார்டினல் டெட்ரா. கார்டினல் டெட்ரா பொறுத்தவரை கொஞ்சம் ப்ரைஸிங் நியான கடையில் கூட தான் இருக்கும், பட் அதுக்கு தகுந்தப்பில் ஒர்த்து. ஏன்னா ஒரு 10 piece போட்டிங்கனால டேங்க் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக தெரியும். தென் அடுத்து நியான் பார்க்குறோம். நியான் எல்லாமே ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு 10-20 piece ஒரு டேங்க்கில் போட்டிங்கனாலே இந்த கார்டினல் இதெல்லாம் ஸ்கூலிங் ஃபிஷஸ். ஸோ அப்படியே கேங்காக போகிறப்ப ஒரு டேங்க்கே ஃபுல்ஃபில்லாக தெரியும். நிறைய பேர் 1-2 piece அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு அந்தளவு லுக் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறீங்க. 1-2 piece போட்டால் கண்டிப்பாக லுக் இருக்காது. மினிமம் ஒரு 5 ஒரு ஆட் நம்பர் 5 ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்கூலிங் ஃபிஷஸ் ரொம்ப குரூப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக சுற்றும். அதான் இது இந்த நியான் இது ஃபுல்லாக தனியாக போகும், கார்டினல் தனியாக போகும், அப்புறம் இந்த வேறு சில டெட்ரா செல்லுக்கு நிறையா இருக்குது. நம்ம இதில் போனீங்கன்னா மினிமம் 20 varieties ஆஃப் டெட்ரா வெரைட்டிஸ் மட்டுமே வச்சிருப்போம். ஸோ அதில் ஒரு 5-5 piece ஏதாவது ஒரு 2-3 breed மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஓவரால் ஒரு 15 fishes ஒரு டேங்க்கு போட்டாலே ஃபுல்ஃபில்லாக தெரியும். பெரிய பெரிய ஃபிஷஸ் தான் வளர்க்கணும்ல, சின்ன சின்ன ஃபிஷஸில் நமக்கு தேவையான லுக் கொண்டு வந்துடலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே அந்த நியான் நீமோ ஓஎச்எம். ஸோ இதெல்லாம் நம்மகிட்ட பேர்ஸ் அவைலபிள் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப பெரிய வீடியோ, நிறைய பேர் லாங் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு பெரிய லாங் வீடியோ. இன்றைக்கி உங்கள் டைமில் ஒரு 11.5 minutes நமக்காக ஒதுக்கியிருப்பீங்க. ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ். அதேமாதிரி ஃபுல்லாக பார்த்தவங்களாம் ஃபுல்லாக பார்த்தாச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.